பக்திகேட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரி எல்லாருடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பக்திகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஆன்மீக சந்தேகங்கள் எல்லாம் இறைவர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சமயம் என்னுடைய வீட்டில் பீரோ வச்சுருக்கோம், அதில் நிறைய நகைகள் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வைத்திருக்கின்றேன். ஆனால் சில சமயங்கள் காணாமல் போய் விடுகின்றது. ஆசை ஆசையாக வாங்கிய நகைகள் கூட அது தங்குவதில்லை. இதற்கான காரணங்கள் அதை பற்றி சொன்னீங்கன்னா எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பயனாக இருக்குமே என்று கூறினார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது பீரோ பீரோவே ஒரு அழகு தானே. அந்த அந்த பீரோவுக்கு எப்போ அழகு நினைக்கிறீங்க? அதில் தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள், சொர்ணம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் மட்டுமல்ல பணம் தங்குகின்ற ஒரு இடமே பீரோ தானே. அப்படிப்பட்ட அந்த வீரோக்கு அழகு என்று சொல்வது தவறே அல்ல. அப்படிப்பட்ட வீரோக்கள் எதெல்லாம் வைக்கலாம், எதெல்லாம் வைக்கக்கூடாது, என்னுடைய அனுபவம் தான். எத்தனையோ பேருடைய வாழ்வுகளை பார்த்துருக்கீங்க, நானே சந்திருக்கின்றேன். அந்த வீரோக்குள்ள குறிப்பாக சொல்ல போனால் நம்ம வீரோவை எதுக்கு பயன்படுத்தி போகணும்னா, ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், பத்திரங்கள், பொன் வெள்ளி நகைகள், பணம், அது மட்டும் கிடையாது ஆடை, அத்தனையுமே வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது நசிந்து போன, தீங்கப்பட்ட அல்லது கிழிந்து போன ஆடைகளை கண்டிப்பாக பீரோவில் வைப்பது, அந்த ஆடைகள் நமக்கு திரும்ப வரவதற்கு புதிய ஆடைகள் வாங்குவதற்கோ அதில் புதிய ஆடைகள் வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அது தடுத்துக்கணும். அது மட்டும் கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள், நம்முடைய முன்னோர்கள் என்ன, இப்போ உதாரணமாக மறைந்துவிட்ட தந்தையோ தாயோ இல்லை ஒரு சகோதரனோ சகோதரியோ அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் அந்த பீரோவில் வைப்பதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். நிறைய நேரங்கள்லாம் சொல்லுவோம், அமானுஷிய நேரங்களே நான் நிறைய சொல்லினேன். ஒரு முறை பார்த்தா ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் பார்க்கும்போது அவங்க வீட்டில், ஐயா என் தந்தை மறைந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக இருந்தது, ஏனோ தெரியவில்லை இந்த பீரோக்கிட்ட ஒரு சில அசைவுகள் ஏற்படுகின்றன, என் தந்தையார் அங்கு நிற்கின்ற போன்ற ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கின்றேன், எனக்கு அச்சமாக இருக்கிறது. 1000 தான் தந்தையாக இருந்தாலும் கூட அவர் மறைந்த பிறகு அந்த இடத்துல அவர் தோன்றுவது எனக்கு மட்டுமல்ல என் மனைவிக்கு மட்டுமல்ல என் பிள்ளைகளுக்கும் சற்று அச்சத்தை தருகிறது என்று கூறிய பொழுது நான் அதை சென்று பார்த்தேன். ஆமா, உண்மைதான். அந்த பீரோக்கு பக்கத்தில் அவருடைய அந்த படத்தில் வீட்டு வந்து சுகத்தில் மாட்டிய அவர் தந்தையாரை போன்றே ஒரு உருவம் அந்த இருப்பையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதை அப்புறம் வந்து நான் சோனி பிரசன் நான் பார்த்த பொழுது அவர் தந்தையார் ஆசை ஆசையாக விரும்பிய ஒரு மோதிரம் அந்த பீரோவில் இருந்தது. அதை பார்த்தவுடன் இந்த ஒரு மோதிரத்தை எடுத்து உருக்கி வேறு விதமாக செய்து விடுங்கள், இல்லை ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு நற்பணிக்கு கொடுத்து விடுங்கள், இல்லை வேறு வடிவத்தில் வேறு முறையில் எப்போது நேருக்குள்ள பண்ணிட்டால் அவருடைய தன்மை மாறிவிடும், அப்போ வேற ஒரு வடிவத்தில் இதை அறிந்து கொள்ளலாம் என்று கூறிய பொழுது அவர் திகைத்து விட்டார். உண்மைதான் என்று கூறிய பொழுது திரும்பவும் அவர் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சமிதி நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்து இப்போ அந்த தோற்றங்கள் தெரிவதில்லை, மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கின்றது, அப்போது இந்த வீரோக்குள்ள எதெல்லாம் வைக்கலாங்கிறத நீங்கள் சொல்லலாமே, எல்லாருக்கும் பயன்படுமே என்று அவர் கூறியதெல்லாம் என்று கூறுகிறான். இந்த வீரோக்குள் இதையெல்லாம் வைக்கலாம், இதையெல்லாம் வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அமானுஷங்களையும் என்னால் சொல்ல முடியுங்க. ஏதோ ஒருத்தருக்கு போயிருக்காரு, ஒரு சாமியாரை பார்த்துருக்காரு, இல்லை யாரையோ ஒருவரை பார்த்துருக்கின்றார், அவர்களுடைய பிரச்சனையை சொல்லியிருக்கின்றார், அவர் ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுத்துருக்காரு. அந்த மந்திரிச்ச இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த பீரோவில் வைப்பது, அவர் என்றைக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சாரோ அந்த பீரோக்குள்ள 1 ரூபாய் கூட தங்கியதில்லை. அதே மாதிரி ஸ்வர்ணம் எடுக்கக்கூடிய தங்க நகைகள் எல்லாம் அடமான கடையை ஒட்டி நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, எதை பீரோவில் வைக்கணுமோ அதை மட்டுமே வைக்க வேண்டும். நான் முன்னரே சொன்ன பாதிக்கப்பட்ட அது துணி வகைகளே அந்த பீரோக்குள்ள வைக்கிறது ரொம்ப தப்பு. மறைந்து போனவங்க நம்முடைய முன்னோர்களுடைய நம்மோடு வாழ்ந்தவருடைய பொருட்கள், நினைவு பொருட்களை எல்லாம் பீரோவில் வைக்கக்கூடாது. அது தனித்து வேலையில் தான் நம்ம வைத்து போகிறது சிறப்பு. அது மட்டும் கிடையாது, ஒரு பீரோவை முடிந்தவரை திருப்தி செய் அந்த பீரோவுடைய பகுதி இருக்கு மாதிரி வைக்கவே கூடாது. பெரும்பாலும் அந்த பீரோவை வந்து ரொம்ப அந்த சுவரை ஒற்றி நெருக்கி வைப்பதும் கூடாது, மூளை பகுதியில் நெருக்கி வைப்பதும் அந்த பீரோவை கூடாது. பீரோவுக்குள்ள ஒரு நேமம் இருக்கிறாங்க, வெள்ளியால் செய்யப்பட்ட மகாலட்சுமியினுடைய வடிவத்தை இந்த பீரோவில் வச்சுக்கலாம், இறை உருவங்களை வைத்துக் கொள்ளலாம், அதே நேரத்தில் அது வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதுலேயும் சில சங்கடங்கள் இருக்குது. ஏன்னா அது ஆடை, நான் பயன்படுத்திய ஆடை அல்லவா, அந்த ஆடைகள் இருக்கிற இடத்துல ஆண்டவனை வைப்பது சற்று சங்கடத்தை தான் தெரிகிறது. முடிந்தவரை எங்கெல்லாமோ வாங்கி வந்த ஆகாஷ சக்கரம், வசிய சக்கரங்களையெல்லாம் இந்த பீரோவில் வைப்பதை தவிர்த்து விடுங்கள். அதனால் பாதிப்படைந்த கதைகள் அது நிறைய உண்டு, அதை இதில் சொல்ல விரும்பவில்லை. தனியார் சந்திக்கும் போதோ அதிக ஒரு தொடராக வாய்ப்பு கிடைக்கும் போது நான் சொல்கிறேன், வீரோக்குள்ள முடிந்தவரை மறைந்து போனால் ஆத்மாக்கள் பயன்படுத்திய பொருட்களை உள்ளே வைப்பது தவறு. அது மட்டும் கிடையாது, தோஷம் கிடையாது, வெள்ளி தங்கத்துக்கெல்லாம் தோஷமே கிடையாது. அந்த பொருட்களை உள்ளே வைத்துக் கொள்ளலாம், இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால பீரோ வைக்கிறோம், அந்த பீரோ தங்கத்திலேயோ வெள்ளியிலலாம் வைக்கிறது இல்லை, இரும்பில் தான் வைக்கிறோம். அந்த இரும்பு எதற்குரியது? சனி பகவானுக்கு உரியது.
அதான் உடைய கருணாவு கேட்க போனே அந்த பீரோ கண்டிப்பா தருது. என்னுடைய அனுபவம் ஒரு பீரோ இரும்பால் செய்யப்படுறது, அந்த உலகம் யாருக்குரியது? சனிபகவானுக்குரியது, அதனுடைய கர்மகாலனை தரக்கூடியது. அதனால பீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான பொருட்களையும் நாம் பயன்படுத்துகின்ற ரொம்ப தூய்மையானது தான். அழுக்கான ஆடைகளையோ அழுக்கான பொருட்களையோ அந்த பீரோக்குள்ள திரிந்து வைப்பது கூடவே கூடாது. அவ்வாறு செய்வது நம்முடைய வாழ்க்கையில நன்மையை நோக்கி தகவல்வதற்கு பதிலாக எதிர்மறை விளைவுகளை தான் தரும்.